ஹாய், இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரெண்டு சென்டென்ஸ் ரெடியா இருக்கு. அது என்னன்னு பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, மொட்டை மாடியில் செருப்பு போடாமல் நடக்காது. இதை இங்கிலீஷ்ல எப்படி சார் சொல்லுவீங்க? ரெண்டாவது கேள்வி, இந்த பூ வாடி போச்சு. இதை இங்கிலீஷ்ல எப்படி சார் சொல்லுவீங்க? யூஸ்வலாக நான் ஆன்சர் கொடுக்கறதுக்கு முன்னாடி என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தானே கேட்பேன். ஸோ கேட்கும் போது ஃபர்ஸ்ட் கேள்விக்கு, மொட்டை மாடியில் செருப்பு போடாமல் நடக்காது, இதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்தாங்க அப்படின்னா, டோன்ட் வாக் வித்தவுட் செப்பல் ஆன் த ரூப் டாப் அப்படின்னு சொன்னாங்க. இது கரெக்டாக தப்பாக நம்ம பார்க்க தேவையில்லை. இதை கரெக்டாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, டோன்ட் வாக் பேர் ஃபுட் ஆன் த டெரஸ். டோன்ட் வாக் பேர் ஃபுட் ஆன் த டெரஸ். ரெண்டாவது கேள்வி, இந்த பூ வாடி போச்சு. இதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திஸ் ஃப்ளவர் பிகேம் டல் அப்படின்னாங்க. அதாவது வாடி போனதுக்கு என்ன வார்த்தைன்னு கரெக்டாக தெரியல, டல்லுன்னு சொல்லிட்டாங்க. இதை எப்படி கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஃப்ளவர் ஹேஸ் வித்தர்ட். This flower has withered. இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ் கற்றுக்கிட்டீங்க, தயவு செஞ்சு டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணி கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு ரெண்டு புது சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். Till then, bye from the next. Thank you. Bye.